உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இருமலுக்கான மருத்துவம். அதிகமாக சிகரெட்டு பிடிச்சி நெஞ்சு வலி வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க. அந்த புகை பிடிச்சதால தான் வர்றது. இன்றைக்கி நீங்கள் புகையே பிடிக்க வேணாம். ஒரு லாரி பின்னாடி போனால் 20 சிகரெட்டு பிடிச்சதுக்கு சமம், தெருவோரத்துக்கு போனால் 100 சிகரெட்டு பிடிச்சதுக்கு சமம். அப்போ வந்து இன்றைக்கி யாருமே வந்து இது பண்ணுறதில்ல. நகரத்தில் வாழ்கிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த புகை போய் நிறைய கெடுதி செய்து அப்போ வந்து நிறைய இருமல் வரும். இருமல் வரும்போது நெஞ்சு வலியும் சேர்த்து வரும். அதை சேர்த்து சரி பண்ணுறதுக்கு முக்கிய மருந்து வில்வ இலை, சுக்கு, சித்தரத்தை, பனை வெல்லம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இருமலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். இருமல்னாக்கா இருமலில் வரட்டு இருமல், நெஞ்சு செளி, நெஞ்சு தகை, அப்படி நிறையா இருமலில் நிறையா ரகம் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து தூசியில் இப்போ வீடு ஒற்றை அடிக்கிறோம் அல்லது வந்து வெளியில் போயிட்டு வந்தோடனே தும்மல் இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு நெஞ்சுக்குள்ளே ஒரு கரகரப்பு, அந்த தொண்டைக்குழியில் சளி வராது, கரகரப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இருமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பொலிசன் கெட்டு போயிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த புகையினால் வர்ற இருமல். அந்த இருமலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க முதல்ல வில்வ இலை நல்ல மெல்லிசா ஒரு 9 இலை பறிச்சுக்கிறணும். வில்வ இலை மெல்லிசான இலை கொழுந்தா வந்து ஒரு 9 இலை, இதை மட்டும் இடித்து எடுத்துக்கலாம். இலையை நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் கூட பனை வெல்லம் நல்லா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். சித்தரத்தை இது காரமாக இருக்கும், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறோம். இது நம்ம சித்தரத்தை வந்து இடிக்கணுனாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. சித்தரத்தை பவுடர் அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். சுக்கு அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். இந்த அளவுக்கு ஒரு நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா அந்த வரட்டு இருமலை வந்து நம்ம புகைக்குள்ளேயோ அல்லது தூசிக்குள்ளேயோ ஒட்டடை அடித்ததுனாலையோ அந்த தூசினால் வர்ற அல்லது புகை பிடிச்சவங்களுக்கு அதிகமாக புகைக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சளி வராது, தொண்டையில் கரகரப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த இருமலையும் அந்த கரகரப்பையும் எடுக்கிறதுக்கான மருந்து இதை இதை நீங்கள் 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் வரவே வராது. இருமல் அதிகமாக வந்து சிகரெட்டு பிடிச்சவங்களுக்கு தான் இருமல் அதிகமாக வரும். அந்த இருமலுக்கு வந்து இது ஒரு அற்புதமாக வேலை செய்யும். அது இல்லாமல் புகையில் இருக்கிறவங்களுக்கும் இது அற்புதமாக வேலை செய்யும். இதில் முக்கியமாக வந்து வில்வம் சேர்த்துருக்கோம், சுக்கு சேர்த்துருக்கோம், சித்தரத்தை சேர்த்துருக்கோம், பனை வெல்லம் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இதை அப்படியே அள்ளி சாப்பிடலாம். அதை வாயில் வச்சுருக்கும் போதே அந்த இருமல் கொஞ்சம் கொஞ்சமாக தம்பிடும். அப்போ நெஞ்சு வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருக்கிற வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். சிலர் பார்த்திங்கன்னா இருமிக்கிட்டு இருக்கும்போதே சிறுநீர் போயிடும். அந்தளவுக்கு இருமல் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது அற்புதமான மருந்து. எந்த நேரம் யாருக்குன்னு பார்க்க வேண்டாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் இது உகந்த மருந்து. ஏன்னா இதில் வில்வம் சேர்த்துருக்கிறதால இது சிவனுக்கு உகந்தது. அதனால் இருமலை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.